வணக்கம் விளையாட்டு வீரர்களே, சூரியனின் சூரியன் சூப்பர் ஸ்போர்ட்ஸ் வாயிலாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த நாளிலும் அதிகமான விளையாட்டு விஷயங்களோடு உங்களை சந்திக்க நாங்கள் வந்திருக்கிறோம். முதலாவதாக இன்று நாளிலே நாங்கள் பார்க்க போகின்ற விஷயம், ஒரு முக்கியமான ஒரு பதவி வழங்கப்பட்டிருக்கிறது. யாருக்கு அந்த பதவி வழங்கப்பட்டிருக்கிறது என்று இப்போது நீங்கள் யோசித்துக் கொண்டிருப்பீர்கள். வேறு யாரும் கிடையாது, MCCயின் தலைவராக ஒரு நகைச்சுவை நடிகர் பதவியேற்றிருக்கிறார். MCC என்றால் என்ன என்பது உங்களுக்கு தெரிந்திருக்கும். கிரிக்கெட் விளையாட்டின் சட்ட திட்டங்களை தீர்மானிக்கும் மெர்ரிபோன் கிரிக்கெட் கழகத்தின், அதாவது MCCயின் அடுத்த தலைவராக நகைச்சுவை நடிகர் கிரிக்கெட் பிரியருமான ஸ்டீஃபன் ஃப்ரை நியமிக்கப்பட்டிருக்கிறார். இன்று நாளிலே உத்தியோகபூர்வமாக இந்த செய்தியானது வெளியாகியிருக்கிறது. மெர்ரிபோன் கிரிக்கெட் கழகத்தின் தலைவர் பதவியினை எதிர்வரும் அக்டோபர் மாதம் ஸ்டீஃபன் ஃப்ரை பொறுப்பேற்க இருக்கிறார். மெர்ரிபோன் கிரிக்கெட் கழகம் வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையில் இந்த செய்தி வெளியாகியிருக்கிறது. மெர்ரிபோன் கிரிக்கெட் கழகத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டவை தொடர்பில் கருத்து வெளியிட்ட ஸ்டீஃபன் ஃப்ரை அதன் மிகப்பெரிய கௌரவங்களில் ஒன்றாக கருதுவதாக குறிப்பிட்டிருக்கிறார். தனக்கு கிடைத்த ஒரு மிக முக்கியமான வாழ்நாளில் கிடைத்த மிகப்பெரிய கௌரவம் என்று தான் இதை கருதுவதாக அவர் தெரிவித்திருக்கிறார். இது விளையாட்டில் எதை பிரதிநிதித்துவப்படுத்துகிறது என்பதற்காக உலகம் முழுவதும் அறியப்பட்ட ஒரு கழகம், அதேபோல அந்த பொறுப்பை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பை பெறுவது உண்மையிலேயே பொருத்தமான பெருந்தன்மையான ஒரு விடயமாக இருக்கிறது என்று அவர் சொல்லியிருக்கிறார். அதே நேரம் இந்த நம்ப முடியாத வாய்ப்பை வழங்கிய கிளேர் கோரருக்கும் நான் நன்றி கூறுகிறேன். மேலும் எதிர்வரும் கோடை காலத்திலிருந்து எனது சொந்த இன்னிங்ஸை தொடங்கும் முன் தலைவர் பதவிக்கு அவருக்கு ஆதரவு அளிக்க நான் எதிர்பார்த்துள்ளேன் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். இங்கிலாந்து நாட்டவரான ஃப்ரை ஒரு நகைச்சுவை நடிகர், திரைக்கதை எழுத்தாளர், நாடக ஆசிரியர், பத்திரிகையாளர், கவிஞர், தொலைக்காட்சி தொகுப்பாளர் மற்றும் திரைப்பட இயக்குநர். அவர் பல முகங்களை தன்னகத்தை வைத்திருக்கிறார். அவர் மனநல ஆரோக்கியத்திற்கான ஒரு வழக்கறிஞருமாக செயற்படுகிறார். அது மாத்திரமின்றி ஒரு தசாப்தத்திற்கும் மேலாக மனநலம் தொடர்பான தொண்டு நிறுவனத்தின் தலைவராகவும் செயற்பட்டு வருகிறார் இந்த ஃப்ரை. 2011 முதல் MCC உறுப்பினராக இருந்த அவர் கிரிக்கெட்டை விரும்புவராக பரவலாக அறியப்பட்டார். கிரிக்கெட்டின் அதி தீவிர ரசிகராகவும் இவர் இருக்கிறார். அத்துடன் 2021 20வது MCC கவுட்ரி விரிவுரையை நிகழ்த்தியிருக்கிறார் இவர். இதன் மூலம் 2008 பேராயர் டெஸ்மன் டுட்டுவை தொடர்ந்து விரிவுரை நிகழ்த்திய 2வது கிரிக்கெட் வீரர் அல்லாத ஆளுமையாக இவர் இடம் பிடித்தார். அதுவும் இவருக்கு கிடைத்த ஒரு முக்கியமான சாதனை. இதனிடையே இங்கிலாந்து மகளிர் கிரிக்கெட் அணியின் முன்னாள் தலைவியான கிளேர் கோனர் மெர்ரிபோன் கிரிக்கெட் கழகத்தின் தலைவராக கடமையாற்றி வருகின்றார். அதுவும் ஒரு சிறப்பம்சமாக இருக்கிறது. லண்டனில் லோர்ட்ஸ் பகுதியில் 1787 ஆரம்பிக்கப்பட்ட மெர்ரிபோன் கிரிக்கெட் கழகம் கிரிக்கெட் விளையாட்டினுடைய விதிமுறைகளை முதல் தடவையாக உருவாக்கியதோடு இந்த கழகம் உருவாக்கிய கிரிக்கெட் விதிமுறைகளையே சர்வதேச கிரிக்கெட் வாரியம் என்று அழைக்கப்படும் ICCயின் முக்கியமான விதிமுறைகள் பின்பற்றப்பட்டு வருகிறது. ICC அடுத்து என்ன என்ன விதிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும், என்னென்ன மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்பதை தீர்மானிப்பது இந்த MCC தான். எனவே இப்போது இவருக்கு கிடைத்திருக்கின்ற இந்த பொறுப்பு பலரையும் கவனிக்க வைத்திருக்கிறது. இந்த தலைவராக இவர் தெரிவு செய்யப்பட்டதை தொடர்ந்து உலகம் முழுவதும் இருந்து பலரது வாழ்த்துக்களையும் இவர் பெற்று வருகின்றார் என்பதை நினைவுபடுத்துகிறோம். வாழ்த்துக்களை நாங்களும் தெரிவித்து வைக்கிறோம். MCCயினுடைய முக்கியமான ஒரு பொறுப்பு வருக்கு கிடைத்திருக்கிறது. அடுத்து வரப்போகின்ற விதிமுறைகள், அடுத்து வரப்போகின்ற கிரிக்கெட்டினுடைய புதிய திட்டங்கள் எல்லாம் இவருடைய தலைமையின் கீழ் தான் இடம்பெறப் போகிறது என்பதையும் மகிழ்ச்சியோடு ஞாபகப்படுத்தி வைக்கிறோம். ஆஸ்திரேலியா திட்டமிட்டபடி இலங்கைக்கு வருமா, வந்து விளையாடுமா என்ற ஒரு சந்தேகம் கேள்வி இப்போது எல்லோர் மத்தியிலும் இருக்கிறது. இலங்கையில் தற்போது காணப்படுகின்ற பொருளாதார மற்றும் அரசியல் சூழ்நிலை காரணமாக அடுத்த மாதம் இடம்பெறவுள்ள ஆஸ்திரேலிய இலங்கை அணிகளுக்கிடையிலான தொடர் இடம்பெறுமா என்ற ஒரு சந்தேகம் வந்து போகிறது. எவ்வாறாயினும் குறித்த தொடர் திட்டமிட்டபடி நடைபெறும் என ஸ்ரீலங்கா கிரிக்கெட் சபையும் ஆஸ்திரேலிய கிரிக்கெட் சபையும் அறிவித்திருக்கின்றன. இது தொடர்பில் இலங்கை கிரிக்கெட் சபையின் செயலாளர் மொஹாந்தி சில்வா இணையதளத்துக்கு வழங்கிய ஒரு முக்கிய சிவையில் தெரிவித்த விஷயம் இதுதான். இந்த தொடரை திட்டமிட்டபடி நடத்துவதற்கு முடிவு செய்திருக்கிறோம். நாங்கள் அதில் மாற்று கருத்துக்களிடமில்லை. அடுத்த 2 நாட்டின் நிலைமை கவனம் செலுத்தி என்ன செய்வது என்று முடிவு செய்வோம் எனவும் அவர் சொல்லியிருக்கிறார். அடுத்து வருகின்ற நாட்களை கவனத்தில் கொண்டுதான் அவர் அடுத்த கட்ட முடிவுகளை எடுப்பதாகவும் சொல்லியிருக்கிறார். இலங்கை கிரிக்கெட் அணி ஆஸ்திரேலியாவுடனான இந்த தொடரிலே 3 20-20 போட்டிகள், 5 1-நாள் போட்டிகள் மற்றும் 2 டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரிலே விளையாடுகிறது. எதிர்வரும் ஜூன் மாதம்
ஏழாம் தேதி முதல் அதே நேரம் ஜூலை 12ஆம் தேதி வரை இலங்கையிலே விளையாட இருக்கிறது. இந்த ஆஸ்திரேலிய குழாம் கிட்டத்தட்ட ஒரு மாத காலம் இலங்கையிலே தங்கி விளையாடப் போகின்ற மூன்று விதமான தொடர்களுக்குமான அணி விவரமும் அண்மையிலே வெளியாகியிருந்தது. இலங்கையினுடைய இப்போதைய நிலைமை தொடர்பாகத்தான் ஆஸ்திரேலியாவும் அதேபோல் ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டும் அதிகம் யோசித்துக் கொண்டிருக்கிறது. நாளுக்கு நாள் அடுத்த கட்டமாக என்ன என்ன நடக்கும் என்பதை யூகிக்க முடியாமல் இருப்பது இது ஒரு முக்கியமான பிரச்சனையாக இருக்கிறது. ஆஸ்திரேலியா இலங்கைக்கு வந்து விளையாடினால் அது மிகப்பெரிய ஒரு விஷயமாக பார்க்கப்படும். எனவே பார்க்கலாம், பகலிரவு போட்டிகள் நடத்த வேண்டுமா என்று இலங்கை கிரிக்கெட்டுடன் தொடர்புடைய தரப்பினர்கள் கேட்டிருக்கிறதா ஒரு செய்தி வருகிறது. அது மாத்திரமல்லாது ஒருநாள் போட்டிகளை பகல் ஆட்டங்களாக மாற்ற வேண்டும் என்ற அவர்களின் கோரிக்கையும் முன்வைக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் வருகிறது. இது தொடர்பில் கருத்து தெரிவித்த மொஹாண்டி சில்வா போட்டிகளின் நேரங்களை மாற்றுவது தொடர்பில் விரைவில் தீர்மானம் எடுக்கப்படும் என தெரிவித்திருக்கிறார். எவ்வாறாயினும் இலங்கை கிரிக்கெட் சபையானது தேசிய மின் விநியோகத்தை சார்ந்ததாக செயல்படும் நிறுவனம் அல்ல எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். இலங்கையிலே மின்வெட்டு பிரச்சினை இருக்கிறது. சில இடங்களில் சுழற்சி முறையிலே மின்வெட்டுகள் அமலாகி வருகிறது. எனவே இதன் காரணமாக போட்டிகளை நடத்துவதில் அதிலும் பகலிரவு போட்டிகளை நடத்துவதில் சிக்கல் உருவாகலாம் என்று கேள்வி எழுப்பப்பட்டதுக்குத்தான் அவர் அதை சொல்லியிருக்கிறார். எனவே இலங்கை கிரிக்கெட் சபையானது தேசிய மின் விநியோகத்தை சார்ந்ததாக செயல்படும் நிறுவனம் கிடையாது என்று அவர் சொல்லியிருக்கிறார். எங்களுக்கு சொந்தமான ஜெனரேட்டர்கள் இருக்கின்றன, நாங்கள் தேசிய மின் விநியோகத்தை சார்ந்திருக்கவில்லை. எண்ணெய் தட்டுப்பாடு ஏற்பட்டால் அது இன்னொரு பிரச்சனை என இலங்கை தேசிய ஆணையின் முன்னாள் முகாமையாளர் சரித் சேனநாயக்கவும் தெரிவித்திருக்கிறார். நாட்டின் தற்போதைய அரசியல் சூழ்நிலை விளையாட்டில் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தவில்லை. இலங்கை கிரிக்கெட் எப்போதும் பக்கச்சார்பற்றதாகவே உள்ளது எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். இது இவ்வாறு இருக்க போட்டிகளின் நேரங்களை மாற்றுவது ஆஸ்திரேலிய கிரிக்கெட் சபையின் செய்தி தொடர்பாளர் ஒரு கருத்து தெரிவித்திருக்கிறார். போட்டியை பகல் ஆட்டம் அல்லது பகலிரவு ஆட்டமாக நடத்தலாமா என்பதை தொடரை நடத்துகின்ற நாடுதான் முடிவு செய்ய வேண்டும். இலங்கை சுற்றுப்பயணத்தில் எந்த மாற்றமும் இல்லை. இந்த தொடரை நடத்துவதில் எந்த பிரச்சனையும் இல்லை என எமது பாதுகாப்பு பிரிவின் தலைவர் உறுதிப்படுத்தியிருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். எமது அணி ஜூன் மாதம் இலங்கைக்கு வரும் என்பது இப்போதைக்கு உறுதியாகி இருக்கிறது என்பதை அவர் சொல்லியிருக்கிறார். இந்த தொடரை ஐக்கிய அரபு ராஜ்யத்தில் நடத்துவது தொடர்பில் இலங்கை கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபை கவனம் செலுத்தியிருந்ததாகவும், எனினும் ஜூன் ஜூலை மாதங்களில் அங்கு கடும் வெப்பம் நிலவுவதால் கிரிக்கெட் போட்டிகளை நடத்துவதில்லை என ஐக்கிய அரபு எமிரேட் ராஜ்யம் முடிவெடுத்திருப்பதாகவும் செய்திகள் கிடைத்திருக்கிறது. இதன் காரணமாக போட்டிகளை இலங்கையில்தான் நடத்தியாக வேண்டும் என்பதையும் ஞாபகப்படுத்தி வைக்கிறோம். இந்த தொடரை நடத்துவதற்கு ஆஸ்திரேலியா மற்றும் இலங்கை கிரிக்கெட் சபைகள் உறுதியாக இருந்தாலும் அடுத்த 30 நாட்களில் இலங்கை நிலைமையை பொறுத்தே தொடரை நடத்த முடியுமா இல்லையா என்பது தொடர்பாக முடிவெடுக்க முடியும் என்ற செய்திகளும் வந்து கொண்டிருக்கிறது. எனவே இப்போது இருக்கின்ற நிதி பிரச்சினை காரணமாக இந்த தொடரை நடத்துவது இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்திற்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கின்ற அதே நேரம் ஆஸ்திரேலிய சுற்றுப்பயணத்தின் வெளிநாட்டு மதிப்பு சுமார் 2 மில்லியன் அமெரிக்க டாலர்களாக இருக்கின்றது. எனவே இந்த தொடருக்கான ஊடக அனுசரணை மாத்திரம் சுமார் 3 லட்சம் அமெரிக்க டாலர் மதிப்புடையதாக இருக்கக்கூடும் என்று சொல்லப்படுகிறது. அதேபோல விளம்பரம் மற்றும் பிற வருவாய் வழிகள் மூலம் மொத்தம் 3 மில்லியன் அமெரிக்க டாலர்களை இலங்கை கிரிக்கெட் சபையால் திரட்ட முடியும் என்பதையும் ஞாபகப்படுத்தி வைக்கிறோம். மறுபுறத்தில் போட்டியின் உற்பத்தி செலவும் அதிகரிக்கும். தொடரின் முடிவில் இலங்கை கிரிக்கெட்டுக்கு 1 மில்லியன் அமெரிக்க டாலர் வருமானத்தை மிச்சப்படுத்தக்கூடியதாகவும் இருக்கும். எவ்வாறாயினும் இலங்கையிலே தற்போது 50 மில்லியன் டாலர் அந்நிய செலாவணி மட்டுமே எஞ்சியுள்ளது. இது அதனுடன் ஒப்பிடுகையில் குறிப்பிடத்தக்க தொகையாக இருக்கும் என்பதையும் ஞாபகப்படுத்தி வைக்கிறோம். எனவே இந்த தொடர் நடைபெறுவது ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டுக்கும் இலங்கைக்கும் நல்ல விஷயமாகவே படுகிறது. பார்க்கலாம், அடுத்தடுத்த நாட்களில் வருகின்ற முடிவுகளை பொறுத்துத்தான் இருக்கிறது இந்த தொடர் இலங்கையிலே நடைபெறுமா இல்லையா என்பது தொடர்பாக. எனவே இந்த தொடர் பற்றிய முழுமையான விஷயங்களை அப்படியே உங்களுக்காக நாங்கள் தந்திருந்தோம். இன்னும் ஒரு பக்கத்தில் ஒரு முக்கியமான சாதனையை படைத்திருக்கிறார் சமரி அத்தபத்து. என்ன சாதனை, அது பற்றிய விஷயங்களையும் நாங்கள் உங்களுக்காக தருகிறோம். மகளிர் கிரிக்கெட்டின் முன்னேற்றத்திற்காக நடத்தப்பட்டு வருகின்ற ஃபேர் பிரேக் அழைப்பு 20-20 கிரிக்கெட் தொடரிலே பெல்கான்ஸ் மகளிர் அணிக்காக விளையாடி வரும் இலங்கையினுடைய அதிரடி துடுப்பாட்ட வீராங்கனையான அணித்தலைவருமான சமரி அத்தபத்து முதலாவது சதம் அடித்து அசத்தி இருக்கிறார். பலரையும் அப்படியே திரும்பி பார்க்க வைத்திருக்கிறார் சமரி அத்தபத்து. 30-க்கும் மேற்பட்ட நாடுகளைச் சேர்ந்த 90 கிரிக்கெட் வீராங்கனைகள் கிரிக்கெட் விளையாட்டை மென்மேலும் ஊக்குவிக்கும் நோக்கத்தை கொண்டு 6 அணிகள் பங்கேற்கும் ஃபேர் பிரேக் 20-20 மகளிர் கிரிக்கெட் தொடரானது நேற்று நாளிலே துபாயிலே ஆரம்பமாகி இருக்கிறது. இந்த போட்டித் தொடரின் அனைத்து போட்டிகளிலும் இலங்கையினுடைய சமரி அத்தபத்து விளையாட இருக்கிறார். எனவே இந்த தொடருடைய எல்லா விதமான போட்டிகளும் துபாய் சர்வதேச மைதானத்தில் மாத்திரமே இடம்பெற இருக்கிறது. மே 4ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை போட்டிகள் ஏற்பாடாகி இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் நேற்று ஆரம்பமான போட்டித் தொடரின் முதலாவது போட்டியில் வாரியர்ஸ்
உமன் அணியை எதிர்த்தாடிய பெல்கோன்ஸ் மகளிர் அணி சமரி அத்தப்பத்துவின் அதிரடி சதத்தின் உதவியோடு 8 விக்கெட்டுகளால் அபார வெற்றியை பெற்றிருக்கிறது. இந்த போட்டியில் முதலில் துடுப்பெடுத்த ஆடிய ஒரியஸ் மகளிர் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 2 விக்கெட்டுகளை இழந்து 177 ஓட்டங்களை பெற்றுக்கொள்ள, துடுப்பாட்டத்தில் அவ்வணி சார்பாக ஜோர்ஜியா ரெட்மைன் ஆட்டமிழக்காத 80 ஓட்டங்களையும் ஹேலி மேத்யூஸ் 58 ஓட்டங்களையும் அதிக ஊடிய ஓட்டங்களாக பெற்றுக் கொடுத்திருந்தார்கள். பந்துவீச்சில் மரிக்கோ ஹில் அதேபோல சோனரின் திபோச் இருவரும் தலா ஒவ்வொரு விக்கெட்டுகளை சாய்த்தார்கள். பதிலுக்கு 178 ஓட்டங்களை இலக்காக கொண்டு பதிலுக்கு துடுப்பெடுத்த ஆடிய பெல்கோன்ஸ் மகளிர் அணி சார்பில் அணித்தலைவி சுசி பேட்ஸ் மற்றும் சமரி அத்தப்பத்து ஆகியோர் ஆரம்ப ஜோடியாக களமிறங்கியிருந்தார்கள். இவர்கள் இருவரும் எதிரணி பந்துவீச்சாளர்களை அற்றித்து நொறுக்கியிருந்தார்கள். சிறப்பாக துடுப்பெடுத்த ஆடியிருந்தார்கள். 6 ஓட்டங்கள், 4 ஓட்டங்கள் என அட்டுத்தடுத்து ஓட்டங்கள் குவிக்கப்பட்டது. இந்த ஜோடி தமக்கிடையில் 133 ஓட்டங்களை பகிர்ந்து கொண்டது ஒரு விசிறு அம்சம். இந்த இருவருக்கு இணைப்பாட்டம் 133 ஓட்டங்கள். இதில் 43 பந்துகளில் 60 ஓட்டங்களை பெற்ற சுசி பேட்ஸ் ஆட்டமிடந்திருந்தார். அந்த அணியினுடைய தலைவி சமரி அத்தப்பத்து 55 பந்துகளில் 13-4 ஓட்டங்கள், அதே நேரம் அதிவேகமாக ஆடி 107 ஓட்டங்களை குவித்து அசத்தியிருந்தார். இந்த போட்டியிலே பெல்கோன்ஸ் அணி 18.2 ஓவர்களில் 2 விக்கெட்டுகளை மாத்திரம் இழந்து 178 ஓட்டங்களை பெற்று 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வாகை சூடியிருக்கிறது. வாழ்த்துக்களையும் நாங்கள் தெரிவிக்கிறோம். சமரி அத்தப்பத்தினுடைய இந்த அதிரடியான துடுப்பாட்டம் பலரையும் திரும்பி பார்க்க வைத்திருக்கிறது. ஒரு முக்கியமான ஒரு வீராங்கனை இப்போது அவருக்கு கிடைத்திருக்கும் எல்லா இடங்களிலும் சிறப்பாக ஆடி சாதனைகளை படைத்து வருகின்றார் என்றதையும் உங்களுக்காக ஞாபகப்படுத்தி வைக்கிறோம். அதையும் தாண்டி இன்று நாட்டிலே இன்னும் ஒரு விஷயம் அதிகமாக பேசப்பட்டது. இந்த நியூசிலாந்து அணியினுடைய முக்கியமான சுழல் பந்து வீச்சாளர் இந்தியாவுக்கு எதிராக ஒரே போட்டியில் 10 விக்கெட்டுகளை டெஸ்ட் போட்டி ஒன்றிலே வீழ்த்திய 3வது நபர் என்ற சாதனையை படைத்தார். அதுவும் இந்தியாவில் வைத்து, அதுவும் மும்பையில் வைத்து. ஒரே போட்டியில் 10 விக்கெட்டுகளை சாய்ப்பது, ஒரே இன்னிங்ஸில் 10 விக்கெட்டுகளை சாய்ப்பது என்பது சாதாரண விடயம் கிடையாது. அது நியூசிலாந்தில் செய்ய முடியாமல் போனாலும் கூட அவர் பிறந்த இடமான இந்தியாவில், அதுவும் மும்பையிலே அவர் செய்து காட்டியது மிகப்பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. அஜாஸ் பட்டேல் நியூசிலாந்து அணியின் முக்கியமான சுழல் பந்து வீச்சாளர். இவர் உங்களுக்கு தெரியும், இந்தியாவுக்கான டெஸ்ட் தொடரை நியூசிலாந்து மேற்கொண்ட போது இந்தியாவுக்கு எதிராக அவர் விளையாடியிருந்தார். அவர் பிறந்தது மும்பையில் தான். மும்பையில் பிறந்தவர் இப்போது நியூசிலாந்திலே குடிபெயர்ந்து நியூசிலாந்து அணியினுடைய தேசிய கிரிக்கெட் அணியிலே விளையாடி வருகின்ற முக்கியமான ஒரு வீரர். பிறந்த மண்ணில், அதாவது மும்பை மண்ணிலே இந்தியாவுக்கு எதிராக 10 விக்கெட்டுகளை ஒரு இன்னிங்ஸில் வீழ்த்தி சாதனை படுத்தியிருந்தார் அஜாஸ் பட்டேல். அப்போது அவர் அணிந்திருந்த ஜெர்சியை, சீருடையை அப்படியே மருத்துவமனை தொண்டு நிகழ்ச்சிக்காக ஏலத்தெளி விட்டிருக்கிறார். இந்த ஜெர்சியை 2.53 லட்சம் ஏலத்துக்கு எடுத்திருக்கிறார்கள். இதில் வந்த முழுமையான பணத்தை அப்படியே மருத்துவமனையுடைய தொண்டு நிறுவனத்துக்காக வழங்கியிருக்கிறார் அஜாஸ் பட்டேல். பாருங்கள், விளையாட்டின் மூலமாக தனக்கு கிடைத்த அந்த அங்கீகாரத்தை அப்படியே இன்னும் பலரது நலனுக்காக அவர் செலவிட்டிருக்கிறார். அவர் இப்படியான சம்பவங்கள் இடம்பெறுவது என்பது மிகவும் குறைவாகவே இருக்கிறது. இவர் நடந்து கொண்ட விதம் இப்போது பலரையும் திரும்பி பார்க்க வைத்திருக்கிறது. இதே மாதிரி எல்லா வீரர்களும் நினைத்தால் அது எல்லோருக்கும் சிறப்பானதாக அமையும் என்ற அடிப்படையில் பலரும் இவருக்கு வாழ்த்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு லெஜண்ட் என்று சொல்லி இவரை பாராட்ட ஆரம்பித்திருக்கிறார்கள். அதேபோல டியேகோ மரடோனா பற்றிய ஒரு செய்தியும் கிடைத்தது. அவருடைய சீருடையும் ஏலத்தில் விடப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 70 கோடி ரூபாவுக்கு அந்த சீருடையானது ஏலத்தில் எடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே போது அவருடைய இந்த சீருடையானது உலக கிண்ணத்தை அர்ஜென்டினா வென்ற போது அவர் அணிந்திருந்த சீருடை. எனவே அந்த சீருடையை தான் இப்போது ஏலத்தில் எடுத்திருக்கிறார்கள். 1986 இங்கிலாந்துக்கு எதிராக டியேகோ மரடோனா தலைமையிலான அர்ஜென்டினா அணி உலக கிண்ணத்தை வென்றது. கால்பந்தாட்ட உலக கிண்ணத்தை அப்போது அவர் அணிந்திருந்த அந்த ஜேசி இப்போது ஏலத்தில் எடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை ஞாபகப்படுத்துகிறோம். உங்களுக்கு தெரியும், அண்மையிலே டியேகோ மரடோனா உயிரிழந்திருந்தார். 62 வயதாக இருந்தபோது. எனவே அவருடைய மறைவுக்கு பிறகு அவருடைய சீருடை ஏலத்தில் விடப்பட்டு இவ்வளவு பெரிய ஒரு தொகைக்கு ஏலத்திலே சென்றிருக்கிறது என்பதை நினைவுபடுத்துகிறோம். அந்த விடயத்தோடு சேர்த்து அப்படியே நாங்கள் இன்னும் அதிகமான விளையாட்டு விஷயங்கள் இருக்கிறது, அதையும் பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கிறோம். ஐபிஎல்லுக்குள்ளே வர வேண்டிய தேவை இருக்கிறது. காரணம், ஐபிஎல் தொடரினுடைய 50வது போட்டி இன்று நாளிலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த 50வது போட்டியிலும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் எந்த அணிக்கு செல்லும் என்பது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயமாக
இருக்கிறது. இன்றைய போட்டியினுடைய முழுமையான ஸ்கோர் விவரங்கள் முதல் இன்னிங்ஸ் இப்போதும் நிறைவுக்கு வந்திருக்கிறது. வாருங்கள், ஸ்கோர் விவரங்களை தருகிறோம் உங்களுக்காக. இந்த போட்டி டெல்லி மற்றும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிகளுக்கு இடையே சரியாக 7:30 பிராப்ரோன் மைதானத்தில் ஆரம்பமானது. IPL தொடரினுடைய இந்த பருவகாலத்துக்கான 50th போட்டி இது. போட்டியிலே நாணய சுழற்சியில் வெற்றி பெற்றவர் கேன் வில்லியம்சன் முதலில் பந்து வீசும் முடிவை எடுக்க முதலில் துடுப்படுத்த ஆடிய டெல்லி அணி 20 ஓவர்களில் 207 ஓட்டங்களை குவித்திருக்கிறது. 3 விக்கெட்டுகளை மாத்திரமிழந்தது. அணி சார்பாக டேவிட் வார்னர் 92 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்து இறுதி வரை களத்திலே இருந்தார். 58 பந்துகளில் 92 ஓட்டங்கள், 12 4 ஓட்டங்களும் 3 6 ஓட்டங்களும் இதிலே உள்ளடக்கம். இன்னும் கொஞ்சம் 1 ஓவர் மேலதிகமாக இருந்திருந்தால் அவருடைய சதம் உறுதியாக இருக்கிறோம். இருந்தாலும் ஆட்டமிழக்காது களத்தில் 92 ஓட்டங்கூட அவர் இருந்தபோது 20 ஓவர்களும் நிறைவுக்கு வந்தது. அவரோடு இணைந்து ரோமன் பவல் அதிரடியை காட்டியிருந்தார். 35 பந்துகளில் 67 ஓட்டங்கள், இதிலே 6 6 ஓட்டங்களும் 3 4 ஓட்டங்களும் உள்ளடக்கம். இந்த அதிரடியின் உதவியோடு 208 என்ற இலக்கை இப்போது வழங்கியிருக்கிறது இந்த ஹைதராபாத் அணிக்கு. இந்த டெல்லி அணி பந்து வீச்சை எடுத்துக்கொண்டால் புவனேஸ்வர் குமார் 1 விக்கெட்டை சாய்த்தார். 1 ஓட்டமற்ற 1 இதிலே உள்ளடக்கம். 25 ஓட்டங்களை கொடுத்திருந்தார். சீன் அபவுட் 47 ஓட்டங்களை கொடுத்து 1 விக்கெட்டை சேர்த்திருந்தார். உம்ரான் மாலிக்கு 4 ஓவர்களில் 52 ஓட்டங்கள் பெறப்பட்டது விக்கெட்டுகளில். கார்த்திக் தியாகி 4 ஓவர்களில் 32 ஓட்டங்கள். ஸ்ரேயா கோபால் 3 ஓவர்களில் 34 ஓட்டங்களுக்கு 1 விக்கெட். ஐடன் மாக்ரம் 1 ஓவரில் 11 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்திருக்கிறார். கேன் வில்லியம்சன், ராகுல் திரிபதி, ஐடன் மாக்ரம், நிக்கலஸ் பூரன், சஷாங்க் சிங், ஷீன் அபவுட், ஸ்ரேயாஸ் கோபால், புவனேஸ்வர் குமார், கார்த்திக் தியாகி, உம்ரான் மாலிக் போன்றவர்கள் இருக்கும் இந்த ஹைதராபாத் அணியினால் 208 என்ற இலக்கை அடைய முடியுமா? டெல்லி அணியின் பந்து வீச்சை அவர்கள் சமாளிப்பார்களா என்ற கேள்விகள் எல்லாம் வந்து போகிறது. கலீல் அகமட், ஆண்ட்ரிஜ் நோச்சே, குல்தீப் யாதவ், ஷர்துல் தகூர், ரிபால் பட்டேல், அதே போல லலித் யாதவ் போன்றவர்கள் இந்த அணியிலே இருக்கிறார்கள். ரோமன் பவலும் இருக்கிறார் இந்த அணியிலே என்பதை நினைவுபடுத்தி வைக்கிறோம். பார்ப்போம் IPL தொடரினுடைய முடிவுகள் எந்தெந்த அணிக்கு சார்பாக அமையப்போகிறது என்று. IPL தொடருடைய நேற்றைய போட்டியை பற்றி பலரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். காரணம், நேற்றைய போட்டியிலே சென்னை வெற்றி பெற வேண்டிய ஒரு போட்டி, ஆனால் தோற்றுவிட்டது. என்ன செய்தது சென்னை? ஒரு இலகுவான இலக்கு தான் சென்னைக்கு நேற்று நாளிலே நிர்ணயிக்கப்பட்டது. இருந்தாலும் அந்த இலக்கை அடைய முடியாமல் தடுமாறி தோற்று போனது சென்னை. போராட்டகரமான ஒரு போட்டியாக இருந்தது. இறுதி வரைக்கும் யார் பக்கம் போட்டி செல்லும் என்பதை யூகிக்க முடியாமல் இருந்தது. IPL தொடரின் 49th போட்டியாக புனே மைதானத்தில் நேற்று நடந்தது. பெங்களூரு மற்றும் சென்னை அணிகளுக்கு இடையே இந்த போட்டியிலே முதலில் தொடுபடுத்தாடிய பெங்களூரு அணி 173 ஓட்டங்களை பெற்றது. 20 ஓவர்களில் 8 விக்கெட்டுகளை இழந்து அணி சார்பாக அதிகபட்சமாக 42 ஓட்டங்களை மஹிபால் லோமர் பெற்றுக் கொடுத்திருந்தார். விராட் கோலி 30 ஓட்டங்கள், ஃபேப் டுப்ளெசிஸ் 38 ஓட்டங்கள், தினேஷ் கார்த்திக் களத்தில் ஆட்டமிழக்காமல் இருந்து இறுதி நேரத்தில் 2 6 ஓட்டங்களோடு 4 ஓட்டம் உள்ளடங்களாக 17 பந்துகளில் 26 ஓட்டங்களை அதிரடியாக அடி பெற்றுக் கொடுத்திருந்தார். வரைந்து அசரங்கடி செல்வான் ஏற்ற நாளிலே மகேஷ் தீக்ஷண விசிய பந்தலில் ருத்ராஜ் கேக்வாடிடம் பிடிக்கொடுத்து ஓட்டமுதும் இல்லாமல் ஆட்டமிழந்திருந்தார். பந்து வீச்சை எடுத்துக்கொண்டால் சென்னை சார்பாக முகேஷ் சௌத்ரிக்கு விக்கெட்டுகள் இல்லை. மகேஷ் தீக்ஷண மாத்திரமே நேற்று அபாரமாக பந்து வீசி 4 ஓவர்களில் 27 ஓட்டங்களை கொடுத்து 3 விக்கெட்டுகளை சாய்த்தார். மொயின் அலிக்கும் 2 விக்கெட்டுகள், டிவன் பிரிட்டோரியஸுக்கு 1 விக்கெட் கிடைத்தது. 175 என்ற இலக்கோடு வந்த சென்னை அணி 160 ஓட்டங்களை மாத்திரமே பெற்றது. 8 விக்கெட்டுகளை இழந்து 20 ஓவர்களில் அணி சார்பாக டியூன் கான்வே 56 ஓட்டங்களை அதிகபட்சமாக பெற்றுக் கொடுத்திருந்தார். ஏனையவர்கள் ஏமாற்றியிருந்தார்கள். கேக்வாட் 28 ஓட்டங்கள், ஒற்றப்பா 1 ஓட்டத்தோடும், அம்பாத்தி ராயுடு 10 ஓட்டங்களோடும், மொயின் அலி 34, ரவீந்திர ஜடேஜா 3 ஓட்டங்கள், தோனி 2 ஓட்டங்கள் என்று சொல்லி விக்கெட்டுகளை இழந்தார்கள். இதன் காரணமாக நேற்றைய போட்டியிலே வெற்றி வாகை சூடியது பெங்களூரு. ராயல் சேலஞ்சர்ஸ் அணி 13 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் போட்டி நாயகன் ஹர்ஷால் பட்டேல் 35 ஓட்டங்களுக்கு 3 விக்கெட் அவர் சாய்த்தார். இந்த வெற்றிகளோடு தரவரிசையில் 4th இடத்துக்கு வந்து சேர்ந்திருக்கிறது ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி. 12 புள்ளிகளை இப்போது பெற்றிருக்கிறது 11 போட்டிகளில். இன்னும் 3 போட்டிகள் அவர்களுக்கு இருக்கின்றது. எனவே அந்த 3 போட்டிகளிலும் அவர்கள் வெற்றி பெற்றால் நிச்சயமாக பிளே ஆஃப் சுற்றுக்கான வாய்ப்பை பிரகாசப்படுத்திக் கொள்ள முடியும். முதலாம் இடத்தில் குஜராத் 16 புள்ளிகளோடு இருக்கிறது. 2nd இடத்தில் லக்னோ 14 புள்ளிகள். 3rd இடத்தில் ராஜஸ்தான் 12 புள்ளிகள். 4th இடத்தில் இப்போது பெங்களூரு 12 புள்ளிகள். ஹைதராபாத்தும் இப்போது டெல்லியும் மோதி வருகின்ற போட்டி கவனிக்க வைத்திருக்கிறது. ஹைதராபாத் இப்போது 10 புள்ளிகளோடு 5th இடம், டெல்லி இப்போது 8 புள்ளிகளோடு 7th இடம். டெல்லி இந்த போட்டியிலே வெற்றி பெற்றாலும் தரவரிசையிலே 6th இடத்தை பஞ்சாபோடு பகிர்ந்து கொள்ளலாம். ஆனால் இந்த போட்டியிலே சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி வெற்றி பெற்றால் அவர்கள் இப்போது 4th இடத்தில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியோடு தங்களுடைய இடத்தை பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். பார்க்கலாம், வெற்றி பெறுகின்ற அணி அந்த வாய்ப்பை தம் வசப்படுத்திக் கொள்ளும் என்பதை நினைவுபடுத்தி இன்றைய விளையாட்டு செய்திகள் தொடர்பான இந்த விசேட காணொலியை நான் நிறைவுக்கு கொண்டு வருகிறேன். மீண்டும் நாளையும் இன்னும் பல முக்கியமான விளையாட்டு விஷயங்களோடு உங்களை சந்திக்க நான் வருகிறேன். அதுவரைக்கும் விடைபெறுகிறேன். நான் என்று உங்கள் அன்பின் RJ சசி.